வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீ சுமேருதாசன். பதிவை முழுமையாக பாருங்க. நாம் இப்போ இருக்கிற இடம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் சோரசம்ஹாரம் நடக்கும் கடற்கரை. வாங்க பார்க்கலாம். சோரசம்ஹாரம் என்பது சோரபத்மன் என்னும் அரக்கனை அளித்த நிகழ்வாகும். காஷ்யப்ப முனிவருக்கும் மாயை என்பவருக்கும் பிறந்தவன் சோரபத்மன். சோரபத்மன் சிவபெருமானை நோக்கி தாவமிருந்து இந்திரநாளம் என்னும் பெயரையும் பெண்ணால் பிறக்காத குழந்தையால் மட்டுமே மரணம் என்ற வரத்தையும் பெற்றான். பெற்ற வரத்தால் சக்தியில் மிக்கவனாக தேவர்களையும் நல்லுயிர்களையும் துன்புறுத்தினான். சூரபத்மனிடம் இருந்து தங்களை காக்குமாறு சிவபெருமானிடம் தேவர்கள் வேண்டினர். அவர்களின் வேண்டுகோள் ஏற்ற சிவபெருமான் சிவபெருமானின் ஆறு முகங்களிலிருந்து பிறந்த ஆறு நெருப்பொறிகளை உருவாக்கினார். அதனை வாயு பகவான் சரவண பொய்கில் சேர்க்க அவை ஆறு குழந்தைகளாக கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தன. பார்வதி தேவி ஆறு பேரையும் தழுவும் போது அவர்கள் சண்முகனாக ஆனார்கள். பின் அசுரனை அழிக்க தந்தையிட்ட கட்டளை ஏற்று தாயிடம் சிக்கல் என்ற இடத்தில் வேல் வாங்கி திருச்செந்தூர் வந்து முருகப்பெருமான் சோரனை வதம் செய்தார். முருகப்பெருமான் அசுரர்களுடன் ஆறு நாட்கள் சண்டை போட்டு சோரபத்மனையும் அவனது சகோதரர்களான சிங்கமுகனையும் தாரகாசோரனையும் வதம் செய்தார். இறுதி நாளில் முருகனுக்கும் சூரபத்மனுக்கும் கடும்போர் நடந்தது. இறுதியாக முருகப்பெருமான் தனது வேளால் சூரபத்மனின் உடலை தொலைத்தார். திடீரென்று சூரபத்மன் ஒரு பெரிய மாமரமாக மாறினார். ஆனால் முருகப்பெருமான் தனது வேளால் மரத்தை செங்குத்தாக இரண்டு துண்டுகளாக வெட்டினார். இரண்டு துண்டுகள் மயில் மற்றும் சேவல் என உருமாறியது. சூரபத்மனின் வேண்டுகோளின்படி மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் ஏற்றுக்கொண்டார் முருகப்பெருமான். சூரபத்மனை முருகன் சம்ஹாரம் செய்ததால் தேவர்கள் துயரம் நீங்கினர். சூரபத்மன் என்ற அரக்கனை ஐப்பசி மாதம் வளர்புரை சஷ்டி என்று தன் வைரவேல் கொண்டு வதம் செய்த தினம் கந்தசஷ்டி விழா சூரசம்ஹாரம் என விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. கந்தசஷ்டி திருவிழாவின் ஆறு நாட்கள் விரதமிருந்து முருகப்பெருமானை வணங்கினால் குழந்தை வரம், திருமண வரம் உட்பட கேட்ட வரங்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம். மேலும் இதுபோன்ற தகவல் அறிய ஸ்ரீ சுமேர் தர்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.